முடியாதுன்னா முதல்ல துதிக்க தெரியாதவங்க, ரெண்டாவது ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை பார்க்க முடியாதபடி கண் திறக்கப்படாதவங்க. இவங்க ரெண்டு பேரால் துதிக்கவே முடியாது. ஒன்று துதிக்க தெரியாதவங்க. தெரியாதவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் எப்படி ஆண்டவரை துதிக்கணும்னா, கண்ணை மூடி இயேசுவேன்னு சொன்ன போதும் மற்ற வார்த்தைலாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க, விசுவாசியுடைய பிள்ளைங்க, சைல இருக்கிறவங்க எல்லாரும் வாயை திறந்து தேவனை துதிக்கணும். எல்லாரும் வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். நமக்கு நம்பிக்கை அந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு கொடுக்க என்ன தெரியுமா, மறுமையிலேயும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுப்பா நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? அதை சொல்ற ஒரு பாடலை நம்ம இப்ப பாட போகிறோம். சிரிச்ச முகத்தோட கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பல்ல மறுபடி 1 2 3 4 ஆடலாம் சித்தாலமல்ல நம்ம இயேசு ராஜா கட்டும் பங்களா பலமா கட்டி பறிக்கும் கொள்ளையடிக்கும் கொள்ளையிலிருந்து கேள்வி கேட்கும் செக் போஸ்ட் அங்கில்ல பாடுங்க கட்டி பறித்து கொள்ளையடிக்கும் கொள்ளையில அடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கும் செக் போஸ்ட் அங்கில்ல அங்கே சித்தாலும்
போதும், அதற்கு மேலாக உங்களுடைய பலத்தோடு நான் கடந்து செல்வேன். அவரை ஆராதிப்போம் சேர்ந்து. அருகி Thank you.
கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில நீ துணை நீரப்பா. புயல்கள் எழும்பி வந்தாலும், மலைகள் அடித்து மோதினாலும், நான் இல்லாமல் போவேன் என்ற சூழ்நிலைகள் வந்தாலும், சேர்ந்து சொல்லுவோமா, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு எல்லாமே நீரே, துணை நீரே.